அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் வரலாறு பாடப்பிரிவில் அழகு 1 ஐரோப்பியர்களின் வருகை பாடப்புத்தகத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆ வாஸ்கோடகாமா, ஆ பார்த்தலோமியோ டயஸ், இ அல்ஃபோன்சோ டி அல்ஃபுகர்க், இ அல்மெய்டா. இது கரெக்டான ஆன்சர் இ அல்ஃபோன்சோ டி ஆல்புகர்க். செகண்டான், பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல்வெளியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆ நெதர்லாந்து, ஆ போர்ச்சுக்கல், இ ஃப்ரான்ஸ், இ பிரிட்டன் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆ போர்ச்சுக்கல். 3வது கொஸ்டின், 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆ ஃப்ரான்ஸ், ஆ துருக்கி, இ நெதர்லாந்து, இ பிரிட்டன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆ துருக்கிங்கிறது தான். அடுத்தது 4வது கொஸ்டின், சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆ போர்ச்சுக்கல், ஆ ஸ்பெயின், இ இங்கிலாந்து, இ ஃப்ரான்ஸ்னு 4 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் இ இங்கிலாந்து. அடுத்தது 5வது கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ வில்லியம் கோட்டை, ஆ செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இ ஆக்ரா கோட்டை, இ டேவிட் கோட்டை. இது கரெக்டான ஆன்சர் ஆ செயின்ட் ஜார்ஜ் கோட்டைங்கிறது தான். அடுத்தது 6வது கொஸ்டின், பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ ஆங்கிலேயர்கள், ஆ ஃப்ரெஞ்சுக்காரர்கள், இ டேனியர்கள், இ போர்ச்சுகீசியர்கள்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் ஆ ஃப்ரெஞ்சுக்காரர்கள். அடுத்தது 7வது கொஸ்டின், தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆ போர்ச்சுகீசியர்கள், ஆ ஆங்கிலேயர்கள், இ ஃப்ரெஞ்சுக்காரர்கள், இ டேனியர்கள்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் இ டேனியர்கள்ங்கிறது தான். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. மொத கொஸ்டின், இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் என்ஏஐ டேஸில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. புதுடில்லியில் அமைந்துள்ளதுங்கிறது சரியான ஆன்சர். செகண்டு, போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஸில் மன்னர் 2ஆம் ஜான் அப்படின்னு வரணும். மன்னர் 2ஆம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். அடுத்தது 3வது கொஸ்டின், இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556 டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த டேஸில் போர்ச்சுகீசிய அப்படின்னு வரணும். 4வது, முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். டேஸில் ஜஹாங்கீர் அப்படின்னு வரணும். 5வது, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. அடுத்தது 6வது, டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். அந்த டேஸில் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படின்னு வரணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக, ஏ சைடு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பி சைடு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ சைடு இருக்கிறது கரெக்டான ஆன்சரை நம்ம பி சைடில் பொருத்தணும். ஃபஸ்ட்டு டச்சுக்காரர்கள், அதுக்கு 1602 கரெக்டான ஆன்சர். ஆங்கிலேயர்கள், அதுக்கு 1600 கரெக்டான ஆன்சர். டேனியர்கள் அப்படிங்கிறதுக்கு 1616 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அப்படிங்கிறதுக்கு 1664 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் இது, சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களுள் ஒன்று ஆகும். இது சரி. அடுத்தது, நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களுள் ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரி. 3வது, ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. அவர் யாராக இருந்தார்? பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இல்லை, அதனால் அது தவறு.
அடுத்தது வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது சரியான ஆன்சர், அதனால் சரி போடணும். அடுத்தது பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்க. ஒன்று, கவர்னர் நினோட்டி குன்கா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது, இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நாலு ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று மற்றும் ரெண்டு சரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆ, ரெண்டு மற்றும் நாலு சரின்னு கொடுத்துருக்காங்க. இ, மூணு மட்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இ, ஒன்று ரெண்டு மற்றும் நாலு சரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க கொடுத்துருக்குற வாக்கியங்களில் ஒன்று ரெண்டு நாலு மூணுமே சரி, மூணாவது வாக்கியம் மட்டும்தான் தவறு. அதனால் இதனுடைய கரெக்டான ஆன்சர் இ, ஒன்று ரெண்டு மற்றும் நாலு சரிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது தவறான இணையை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நாலு இணை கொடுத்துருக்காங்க. ஆ, ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆ, பெட்ரோ காப்ரல் போர்ச்சுக்கல்னு கொடுத்துருக்காங்க. இ, கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்துன்னு கொடுத்துருக்காங்க. இ, கால்பர்ட் ஃப்ரான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறான இணை, மற்ற மூணும் சரியான இணை. அதனால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு எது ஆன்சர்னா ஆ, ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இவ்வளோ நேரம் பொறுமையாக கவனித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.